ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 5.1 கொஸ்டின் நம்பர் 23 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 23 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் எஃப். இந்த ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்களா, இந்த ஃபங்க்ஷனுடைய டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட்ஸ், கண்டினியூஸ் பாயிண்ட்ஸ் கேட்கல, அவங்க டிஸ்கண்டினியூவாக எந்த பாயிண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. பட் கொடுத்துருக்கிறதுல என்ன வந்திருக்கு, சைன் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்தால் என்ன சொன்னேன், 0 - h, 0 + h, இந்த மாதிரி ஆர்டரில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன்னா. ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இதுக்கு மூலம் கண்டுபிடிங்க, சரிங்களா. சொல்யூஷன் முதல் எடுத்தவொடனே கிவன் எழுதிக்கோங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பை எக்ஸ், இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0, இஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்கம்மா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன, அட் இங்கே எக்ஸோட பாயிண்ட் 0 கொடுத்துருக்காங்க ரெண்டுமே. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 இந்த ஃபங்க்ஷன் வருமா. சரி, முதல் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிவோம். சரி, உங்கள் புரியதுக்காக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 1 வருமா. அப்போது எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 + 1 ஈக்குவல் டு 1, கிளியர். அடுத்து அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்ணா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன பண்ணுவீங்க, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 - எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 - h போடணும், சரிங்களா. 0 - h, 0 சின்ன வேல்யூ, 0 சின்ன வேல்யூ என்னது, சைன் எக்ஸ் பை எக்ஸ், கிளியர். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க, 0 - h போட போகிறீங்களா. 0 - h என்ன அர்த்தம், -h அர்த்தம், ரைட்டுங்களா. அப்போ போடுங்க, இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க, என்ன வந்துடும், லிமிட் சைன் ஆஃப் -h டிவைடட் பை -h. லிமிட் ஹெச் மட்டும்தான் இருக்குது, ஸோ ஹெச் டென்ஸ் டு 0. சைன் ஆஃப் -h என்ன, -sinh. சைன் ஆஃப் -x -sinx. அப்போ -sinh டிவைடட் பை -h. இதில் ஹெச்சோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 0 சொல்லியிருக்காங்களா. அப்போ என்ன வந்துடும், இது ரெண்டும் கேன்சல் ஆகுங்க, சரிங்களா. அப்போ சைன் ஹெச் டிவைடட் பை ஹெச், ஐயோ இதில் லிமிட் போட மறந்துட்டேன் பாருங்க. இங்கே என்ன பண்ணுங்கள், லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0, இங்கே மைனஸ் வெளியே கொண்டு வந்துருங்க. ஸோ -sinh டிவைடட் பை -h, இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா. இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களா, லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 சைன் ஹெச் பை ஹெச்னா என்ன அர்த்தம், ப்ராப்பர்ட்டி 1, 11th சொல்லி கொடுத்துருக்கேன், லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 சைன் ஹெச் பை ஹெச்னா எவ்வளவு, 1. இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேம்மா, நல்லா கவனமாக போட்டுக்கோங்க. இந்த இடத்துல 0 போட்டு மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 + எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம், அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 + h சைன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ், அதாவது லிமிட் எக்ஸ் ஹெச் டென்ஸ் டு 0 சைனு எக்ஸுக்கு பதிலாக ஹெச்னு போட போகிறீங்க, ஹெச் பை ஹெச். சைன் ஹெச் பை ஹெச் எக்ஸ் டென்ஸ் டு 0 - 1, மூணு வேல்யூமே 1 ஆயிடுச்சுங்களா. 1 ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க, தேர்ஃபோர் எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 - எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 + எஃப் ஆஃப் எக்ஸ். இது மூணும் ஈக்குவலாக இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன சொல்லிடலாம், இஸ் கண்டினியூஸ், என்ன சொல்லிடுவோம், கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிடலாம், ரைட். பட் இங்கே என்ன குவெஸ்சனில் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி கேட்டிருக்காங்க. ஏதாவது டிஸ்கண்டினியூட்டிக்கு பாயிண்ட் வருதா, எதுவுமே வரல. அப்போ என்ன எழுதுவீங்க, தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் டிஸ்கண்டினியூஸ், நாட் டிஸ்கண்டினியூஸ் அட் எனி பாயிண்ட் அப்படின்னு எழுத போகிறீங்க, புரியுதுங்களா. இந்த ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்து எழுதிருக்கேன், ஏன்னா அவங்க டிஸ்கண்டினியூட்டியும் கொடுத்ததுனால நம்ம டிஸ்கண்டினியூட்டியும் சேர்த்து எழுத போகிறோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 24 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 24 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிட்டர்மைன் இஃப் எஃப் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்கம்மா, ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் சைன் 1 - x, இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் 0 இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட பாயிண்ட்ஸ் எதில் லையாது, 0 லையாது. இஸ் எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்கம்மா. ஸோ சொல்யூஷனில் என்ன சொல்வீங்க, எடுத்த உடனே கிவன் எழுதுங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சைன் 1 - x இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் 0 இஃப்
x is equal to 0. இப்போ பாயிண்ட் என்ன, அட் x is equal to 0 எடுத்தீங்கன்னா f ஆஃப் x is equal to என்ன வரும், ஈக்குவல் டு 0னா 0வா, அப்போ f ஆஃப் 0வோட வேல்யூ என்ன இருக்கும், 0 தான் இருக்கும், ரைட்டுங்களா. இப்போ ரெண்டாவது கொடுத்துருக்கிறது சைன் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன், என்ன பண்ணுவீங்க, 0 எடுக்கிறப்ப 0 மைனஸ் h, 0 பிளஸ் h, இது ரெண்டையுமே சேர்த்து எடுக்கணும், ரைட்டுங்களா. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ல என்ன பண்ணுவீங்க, லிமிட் x tends to 0 minus of f of x equal to limit x tends to 0 minus h f of x எவ்வளோமா, 0 விட சின்னது, 0 விட சின்னதுனாலும் இதுக்குள்ள தான் வரும், 0 விட பெருசுனாலும் இதுக்குள்ள தான் வரும். அப்போ என்ன வரும், x square sin 1 by x, ரைட்டா. இப்போ x க்கு மேலே என்ன போட போகிறோம், மைனஸ் ஹெச் போடுங்க, அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். அப்போ என்ன வந்துடும், லிமிட் இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஹெச், மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் சைன் 1/h, இங்கே ஹெச் வந்துருக்கனால ஹெச் டென்ஸ் டு 0, கிளியர். மைனஸ் 1/h த ஹோல் ஸ்கொயர்னா என்ன வந்துடும், மைனஸ் 1/h த ஹோல் ஸ்கொயர்னா ஹெச் ஸ்கொயர் வந்துருமா. இப்போ பாருங்கள் ஹெச் ஸ்கொயர் சைன் 1/h. இப்போ சைனோட லிமிட்ஸு எதுலேருந்து எது வரைக்குமா அப்ளை ஆகும், ஏன்னா இந்த இடத்துல 1/h பதிலாக 0 போட்டால் சைன் 1/0 சைன் இன்ஃபினிட்டின்னு போயிடும், புரியுதுங்களா. சைன் ஹெச்சுக்கு பதிலாக 0 போட்டால், இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ ஹெச் ஸ்கொயர்னு 0 போடுறோம்னு வச்சுக்கோங்க, இங்கே என்ன வரும், ஆக்சுவலாக லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 ஹெச் ஸ்கொயர் சைன் 1/h. இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா 0 அப்ளை பண்ண போகிறேம்மா, 0 அப்ளை பண்ணும்போது 0 இன்ட்டு எனித்திங் என்ன வேல்யூ ஆயிரும், 0 ஆயிருமா, விச் இஸ் ஈக்குவல் டு 0, புரியுதுங்களா. இங்கே அப்ளை பண்ண வேண்டாம், இங்கே 0 போட்டிங்கனாலே மொத்த 0 இன்ட்டு எனி திங் என்ன ஆயிரும், 0 ஆயிரும், ரைட்டுங்களா. அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் ஹெச் எக்ஸ் ஸ்கொயர் சைன் 1/x தான் வரும். ஸோ என்ன வந்துடும், லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0, இங்கே என்ன வரும், ஹெச் ஸ்கொயர் சைன் 1/h. இப்போ இந்த இடத்துல எச் டென்ஸ் டு 0 போட்டோம்னாலும் 0 தான். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0, செகண்ட் வேல்யூ 0, தேர்ட் வேல்யூ 0. தேர்ஃபோர் ஹியர் எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸும் 0, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸோட வேல்யூவும் 0. ஸோ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு, இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அட் x is equal to 0னு முடிக்க போறீங்க. ஓகே கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.